Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கை பச்சையாக சாப்பிட்டால் இவ்வளவு நன்மையா அதை பற்றி பார்ப்போம். சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கும் மிகுதியான நன்மை என்று பார்த்தால் அதில் இருக்கும் நார்ச்சத்து, மினரல் சத்து, விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான். இவை அனைத்தும் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகமாக உடலில் சேராமல் தவிர்க்க பயனளிக்கின்றன. இதை நீரழிவு நோயாளிகள் சாப்பிடலாமா கூடாதா என யோசிக்க வேண்டும். நீரழிவு நோயாளிகள் இதை தாராளமாக சாப்பிடலாம். இது இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தாது. சர்க்கரை வள்ளி கிழங்கில் பொட்டாசியம், மாங்கனீஸ், மெக்னீசியம் போன்ற மினரல் சத்துக்கள் இருக்கின்றன. இவை நமது உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் ஆகும். மேலும் இவை புற்றுநோய் கட்டிகள் உடலில் உருவாகாமல் தடுத்து பாதுகாக்கிறது. சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கும் விட்டமின் ஏ கண் பார்வைக்கு மிகவும் நல்லது. மேலும் சர்க்கரை வள்ளி கிழங்கில் B1, B5, B6 சத்துக்களும் இருக்கின்றன. இவை உடலின் வளர்ச்சி மாற்றத்தை ஊக்குவிக்கின்றன. மேலும் ஒரே இரவில் கொழுப்பை கரைய செய்து ஈரலை சுத்தப்படுத்தும் இயற்கையான பானம் பற்றி பார்ப்போம். ஈரலின் பங்களிப்பு உடலிற்கு முக்கியமானது. இது இரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கும் கொழுப்பு உணவுகளை செரிமானமடைய செய்வதற்கும் மெட்டபாலிக் செயல்பாட்டிற்கும் அவசியமானது. ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களாலும் சுற்றியுள்ள சூழலின் நச்சுத்தன்மையாலும் உடலின் ஆரோக்கியத்திற்கு ஆபத்து ஏற்படுகிறது. இதனால் ஈரலின் செயல்பாடு குறைவடைகிறது. ஈரலின் சிறப்பான செயல்பாட்டிற்கு உடலிலிருந்து ஈரலிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கழிவுகளை அகற்றுவது முக்கியம். இதற்கு இயற்கையில் தயாரிக்கப்படும் பான வகை உதவுகிறது. இந்த பானத்தினால் இயற்கையாகவே ஈரலை சுத்தப்படுத்துவதுடன் அதன் செயல்பாட்டையும் சீராக்குகிறது. இது கொழுப்பை கரைய செய்து உடல் எடையை குறைக்கும் வல்லமை கொண்டது. ஈரலை சுத்தப்படுத்தும் இயற்கையான பானம். புதினா இலை ஒரு கையளவு, 2 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி துண்டு 1, தோல் நீக்கப்பட்ட ஆப்பிள், எலுமிச்சை சாறு 2 டம்ளர், நீர் 300 ml. இப்போது செய்முறையை பார்ப்போம். ஆப்பிள் இஞ்சியை சிறு துண்டுகளாக வெட்டி பிளெண்டரில் போட்டு 1 கப் நீரை சேர்த்து அரைக்கும். பின் புதினா, எலுமிச்சை பழசாறு, மீதமுள்ள நீரை பிளெண்டரில் போட்டு நன்றாக அரைத்து சுவையான பானத்தை பெற முடியும். இந்த பானத்தை தினமும் 1 தடவை குடிக்கவும். வெறும் வயிற்றில் குடிப்பது மேலும் சிறப்பானது. இதனை தயாரித்தவுடன் பயன்படுத்துவதே உடலின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. தொடர்ச்சியாக 1 மாதத்திற்கு அருந்த வேண்டும். அத்துடன் கொழுப்பு உணவுகள், மதுபானத்தை குறைத்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுதல் சிறப்பானது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.